அது பிரகாரமாக நம்ம சென்னை பொதுமக்களுக்கோசம் நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு இங்கே சார்பாக நம்ம செக்ரட்டரி தமிழ்நாடு பிஜிஎஸ்லேருந்து வந்திருக்காரு கமல் கிஷோர், அவருக்கு சொல்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரதி ஜெயின் சங்கட்டனா ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பூனாவில் துவக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று நம் இந்தியாவில் 15 ஸ்டேட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இதற்கு 100 கிளைகள் இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் இதற்கு 100 கிளைகள் உள்ளன. அதில் சென்னை கிளை வந்து இன்றைக்கி வந்து இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி முகாம், இது வந்து அமெரிக்க டாக்டர் லாரி வின்ஸ்டன் வந்து இங்கே இன்னைக்கு காலையில் உரையை புரிந்துள்ளார். 1.5 மணி அளவிற்கு அவர் வந்திருக்கிறாரு. இப்போ வந்து சென்னும் சற்று நேரத்தில் இந்த முகாம் துவங்க உள்ளது. இந்த முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ள எங்கள் சென்னை டீம், மிஸ்டர் அஜய் நஹார் அண்ட் மிஸ்டர் ஆகாஷ் ஜெயின் அண்ட் நரேந்தர் அவர்கள், இந்த மூவரும் இணைந்து இந்த முகாமை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ட்ரினிட்டி அக்யூட் மருத்துவமனையில் இந்த மருத்துவர்களுடைய இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுத்த இந்த மருத்துவ குழுவினருக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டலும் இந்த தருணத்தில் உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முகாம் வந்து 2 நாட்கள் நடக்கும். இன்றும் நாளையும் தொடர்ந்து நடைபெறும். இப்போ இதுவரை எங்களிடம் ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள், நோயாளிகள் பதிவு செய்துள்ளனர். இன்று இதற்கு மேலும் கூடுதலாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம சென்னை பூவாக வந்து நம்ம வந்து இது விளம்பரம் ஆட்டோ விளம்பரம் செய்திருக்கிறோம். நிறைய பேரை வந்து ரீச் ஆகியிருக்கு. இன்று மாலைக்குள்ளே ஒரு 30-35 சர்ஜரி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இது எங்களுடைய இலக்கு 100 என்ற இலக்கை நாளை அடைவோம் என்ற நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் உள்ளது. மேலும் எங்கள் பாரதிய ஜெயின் சங்கட்டனா பல முகாம்களை வெற்றிகரமாக செய்து உள்ளது. கேலிஃபர் கேம்ப்பும் நாங்கள் நிறைய ஈரோட்டில் இருக்க முக்தி மோர்ச்சா சார்பாக செஞ்சிட்ருக்குறோம். இந்த நதிநீர் நிலைகளை சுத்தப்படுத்துறதுக்கான திட்டங்களையும் நாங்கள் எங்கள் சங்கத்தில் வச்சுருக்குறோம். இந்த டீனேஜ் கேர்ள்ஸுக்கு ஸ்மார்ட் கேர்ள் ப்ரோக்ராம்னு தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பள்ளி மாணவர்கள் 40 கல்லூரி மாணவர்கள் இல்லை பள்ளி மாணவிகளை கொண்டு அதுக்காக எங்களிடம் ட்ரெயினர்கள் இருக்கிறாங்க. எந்த பள்ளியில் வேண்டாலும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் அந்த ட்ரெயினர்ஸ் எங்கள் கிட்டே இருக்கிறாங்க. இந்த தமிழகத்தில் இருக்க எந்த பள்ளி வேண்டுமானாலும் எங்களை பாரதிய ஜெயின் சங்கட்டனா என்ற கிளைகளை அணுகினால் அந்த ட்ரெயினர்கள் இலவசமாக வந்து அந்த பள்ளியிலே அந்த கருத்தரங்கத்தை 2 நாள் நடத்த தயாராக உள்ளோம் என்று இது அந்த செய்தியும் இந்த உங்களிடம் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம், ஸ்மார்ட் கேர்ள்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் கப்பல்ஸ், இது போல் பல ப்ரோக்ராம்ஸை 40 ஆண்டு காலம் மிஸ்டர் சாந்திலால் முத்தா அவருடைய கைட்லைன்ஸில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வருகை புரிந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா மெயின் ஆகிட்டு நம்ம இதுக்கு இந்த மாதிரி முகாம் பண்ணுறீங்கம்மா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு இங்கேயும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, அந்த மாதிரி காலத்தில் அவங்களுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு முகாம் பண்ணிங்கன்னா, அதே யூஎஸ்ஏலேருந்து அமெரிக்காலேருந்து ஒரு டாக்டர் வந்து பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப நம்மளுக்கு இந்தியா சென்னைக்கு இது பார்க்கணும், இது ஒரு நல்ல சேவை டைம். அந்த மாதிரி அவங்களுக்கு கிளெஃப்ட்டு, இந்த யாருக்கு மூக்காக இருக்குது, பேரலிட்டிக்கில் கண்ணாக இருக்குது, ஒரு இங்கே முடி வந்திருக்கு, அந்த மாதிரி யார் யார் கேஸ் இருக்குது அந்த கேஸ் எல்லாம் நாங்கள் இமீடியட் 2 நாளில் சர்ஜரியோடு பண்ணிவிட்டு பண்ணுவோம். இதில் எங்களுக்கு கேரளாலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, சூரத்லேருந்து எல்லா பேஷண்ட்ஸ் இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தொழுறோம். மெயின் ப்ரெஸ்க்கு நான் ரொம்ப நன்றி தொழுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணுறீங்க, இன்னொருக்கிட்ட நல்லா ரீச் ஆகணும். கொரோனாக்கு அப்புறம் இது ஒரு ரெஜிஸ்டர் நம்மளுக்கு திருப்பி கிடச்சிது. இது வருஷம் பண்ணுறோன்னு நாங்கள் அபிப்பிராயம் பண்ணுறோம், பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. சார், ஜெயின் கம்யூனிட்டி வந்து எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. என்ன இது 100, நீங்கள் 1000, 10000, 1 லட்சம் தான் போவீங்க, என்ன ஃபஸ்ட் 100? அது வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். தமிழக அரசும் இதுக்காக சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து ஸ்மைல் என்ற ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதன் வாயிலாக இந்த நோயை மிகவும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். எஞ்சி உள்ளதை நாங்கள் சரி செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். டாக்டர், உங்களுக்கு ஒரு கேள்வி, இது இந்த நோய் எதனால வருது, ஏன் அது வந்து குழந்தையிலே செக் பண்ண முடியாதா, இல்லைன்னா ஏன்னா அது பெருசாக வரைக்கும் நிறைய பேர் அவேர்னஸே வர மாட்டேங்குது. ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவேர்னஸ் வருது. அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆப்ரேஷனே கிடையாது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து வயசானவங்களாம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறதுக்கு தோண மாட்டேங்குது. இதனால ஏன் சி இது வந்து சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து இது பிறவியிலே முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பிறவியிலே ஏற்படுற குறைபாடு தான். பிறவிக்கு பிறகு ஒரு சில காரணங்களால் ரேர் கேஸ் தான், அது மாதிரி பார்த்திங்கன்னா மிகவும் ரேர் கேஸ் தான். ஒரு 20 வயசுலேயோ
முப்பது வயசுலேயோ ஐம்பது வயசுலையோ ஏற்படுறது ரொம்ப ரொம்ப ரேர் சான்ஸ் தான். இந்த பிறவியில் ஏற்படுறதுனால இந்த பிறவிலே இந்த குழந்தையை வந்து சரி பண்ணுறதுக்கான அனைத்து வசதிகளும் நம்மகிட்ட இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த இங்கே இருக்கிற மக்கள் அவேர்னஸ் இல்லாத மக்களுக்கு இதை ரீச் ஆகணும், அது உங்கள் வாயிலாக ரீச் ஆகணும்னு நாங்கள் நம்புகிறோம். கருவில் உருவாக ஒரு குழந்தைங்க அதுலேருந்து ரிக்கவர் பண்ண முடியாதா? ஏன்னா அப்போ நம்ம செக் பண்ண முடியாதா? ஒரு சில விஷயங்கள் கருவறையில் சரி பண்ணலாம், அனைத்து விஷயங்களையும் கருவறையிலே சரி பண்ண முடியாது, அனைத்து விஷயங்களையும் கருவறையில் சரி செய்ய முடியாது. நாசிக் போவாங்க, இதுக்கு முன்ன இப்போ இந்தோர்ல இருந்து முடிச்சிட்டு இங்க வந்திருக்காங்க, அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா அஹமதாபாத். இவங்க அங்க அமெரிக்கால வரும்போது கிட்டத்தட்ட இந்தியால ஒரு 10 லொகேஷன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, டெல்லியில 44 கேஸ் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தோர்ல இன்னும் நேற்று நடந்தது, இந்தோர்ல வந்துட்டு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டு பண்ணாங்க, அங்கே ஒரு 80-100 கேஸ் ஆயிருக்கு. பூனால பாத்தீங்கன்னா எது ஜாஸ்தி கேஸ் பாத்தீங்கன்னா பூனால வருது, அங்கே கிட்டத்தட்ட 700-800 பேர் இருக்குங்க. நீங்க கேட்க கேள்விக்கு அங்கே இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாம கவர்மெண்ட் நல்லா அது ஆட்சி இதுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணிருக்கு. அதனால இது ஒரு விஷயத்துக்கு நான் இது இப்போ ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு தெரியுது, சென்னையில் நல்லா இப்போ பழைய காலத்துலேருந்து இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இப்போ நிறைய கேஸ் அவங்க ரீச் ஆயிருக்காங்க. கூட ஒரே அடுத்த கேம்ப் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம இமீடியட் இன்ஃபார்ம் பண்ணலான்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தட் இஸ் இப்போ இதே மாதிரி யாருக்கு செயற்கைக்கால் தேவை இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு பேர் எழுதிட்டு லிஸ்ட் எழுதிட்டிங்கன்னா அந்த ஒரு முகாம் பண்ணும்போது வெறும் அவங்களுக்கு காண்டாக்ட் தான் பண்ணோம். இது எல்லா இடத்துல மொபைல் இருக்குது. இதே மாதிரி யாருக்கு இந்த மாதிரி கிளெஃப்ட் சர்ஜரியோ இந்த மாதிரி மூக் சர்ஜரியோ வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்க பேர் எழுதிட்டு ஒரு பதவி பண்ணிட்டு வச்சுடுவோம். ஸோ அந்த முகாம் நடக்கும்போது நேராக காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். சார் அதே மாதிரி இந்த கேம்ப் நடக்கிற இடம் டைம் அதை மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து இந்த முகாம் வந்து ட்ரினிட்டி அக்யூட் கேர் மருத்துவமனையில் நடைபெறுறது சார். காலையில் 9 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் இது நடைபெறும். 2 நாளையும் இன்றும் நாளையும் இதே நேரத்தில் இதே மருத்துவமனையில் நடைபெறும். ட்ரினிட்டி ஹாஸ்பிட்டல் நம்பர் 33 டாக்டர் தேசிகன் ரோடு மயிலாப்பூர் சென்னையில். நாளைக்கு காத்தால் கூட நீங்கள் வந்து பதவி பண்ணலாம். இன்னைக்கு யார் யார் பார்க்குறீங்களோ கை கொடுத்து கும்பிட்றேன். ரெண்டு பேர் கூட வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன ஆல்ரெடி பதவி இருக்குது, ஆனால் எவ்வளோ ஜாஸ்தி வர முடியுமோ இது ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு 12th January 2024.